கோணிப்புழுக கோயபுல்ஸ் மிஞ்சுகிற வகையில் இன்றைக்கி பாஜக வந்து இந்த மாதிரி அவதூறு மூட்டைகளை அவிழ்த்து விட்டுருக்காங்க நண்பர் சொன்ன மாதிரி இந்த ஒம்பது ஆண்டு கால சாதனைகளை சொல்ல வக்கற்ற பாஜக திராணியற்ற பாஜக இன்றைக்கு அவதூறு மூட்டைகளை அவதூறு குற்றச்சாட்டுக்களை பரப்பிவிட்டு திசை திருப்புகிற நோக்கத்தில் ஈடுபடுகிறார் நான் கேட்கிறேன் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டு சுதந்திர வரலாற்றில் ஜவஹர்லால் நேரு லால் பகர் சாஸ்திரி இந்திரா காந்தி காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி மன்மோகன் சிங் நரசிம்மராவ் யார் மீதாவது எந்த நீதிமன்றத்திலாவது வழக்கு தொடரப்பட்டு ஏதாவது தண்டிக்கப்பட்டார்களா ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்கிறதா இருந்தால் தைரியம் இருந்தால் காங்கிரஸ் எந்த மன்மோகன் சிங் மீது நிலக்கரி கோல் ஸ்கேம் வந்தது அதில் அவர் தண்டிக்கப்படலை அவர் விசாரிக்கப்படலை சிபிஐ அவர் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கோல் செக்ரட்டரி அவர் அப்படியே குற்றம் சாட்டப்பட்டு அவர் தண்டிக்கப்பட்டார் அந்த அதில் அவருக்கு சம்பந்தம் இல்லை டூ ஜி ஊழலே நடக்கலை எந்த குற்றத்தையும் ராஜா செய்யலை கனிமொழி செய்யலை சிறையில் அவர்கள் இருந்தார்கள் இந்த வழக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொடுக்கப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஓபி சைனி ஸ்பெஷல் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்குறார் பல மாதங்கள் சிபிஐ ஆதாரத்தை கொண்டு வரும் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து பதினேழு வரைக்கும் ஆட்சி செய்த பாஜக வந்து கையாலாகாத பாஜக நீதிமன்றத்தில்

அவர்களை ஏன்னா அத குற்றச்சாட்டு இல்லை எந்த குற்றத்தையும் ராஜா செய்யவில்லை குற்றச்சாட்டுகளை என்ன குற்றம் செஞ்சாங்க எந்த ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி ஒரு நாலு எட்டில் மொத்த சைபரியம் போட்டு மக்களை ஏமாற்றி திசை திருப்பி இந்த வினோத் ராய் என்ற அந்த விபரீத மனிதர் மூலையில் உதிர்ந்த கற்பனை கற்பனையான குற்றச்சாட்டு நோஷன் லாஸ் அந்த மாதிரி நடக்கவே இல்லை நான் கேட்குறேன் ஏலத்தில் விட்டுருந்தால் தான் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் வரும் ஏலத்தில் விடுவது காங்கிரஸின் கொள்கை அல்ல எங்கள் கொள்கை செல்பேசியை பெருக்குவது நிறைய பேருக்கு கொண்டு போவது முப்பது கோடியாக இருந்ததை தொண்ணூத்தஞ்சு கோடியாக சாதித்து காட்டி ஆட்சி மன்மோகன் சிங் ஆட்சி அன்றைக்கு அமைச்சராக இருந்த ராஜா அவர் ஆட்சியில் சாதனை புரிந்தார் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு செல்பேசியை கொண்டு போவதில் ராஜா அபார சாதனை புரிந்தார் ஆனால் அவர் மீது அவதூறு வழக்கு போட்டு கனிமொழியை கைது செய்து எவ்வளவு சித்திரவதை செய்தார்கள் அந்த தேர்தல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் இந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலை வைத்து காங்கிரஸ் மீதும் மன்மோகன் சிங் மீதும் அவதூறு கருத்து ஊடகங்கள் உங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கேள்வியா தான் வைக்கிறேன் அதாவது வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இன்றைக்கு பாஜகவுடைய ஒரு முக்கிய தலைவர் கர்நாடகாவில வந்து காங்கிரஸ்ல வந்து சேர்றாரு அப்ப பாஜகவே ஒரு குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டுன்னு நீங்க ஒரு கேம்பறீங்க அப்படின்னு சுத்தம் பண்ற உறுப்பினருடைய வீட்டுல எட்டு கோடி இருபது லட்ச ரூபா கம்மி தான் சார் ஃபார்ட்டி பர்சன்ட் கமிஷன் வைக்கிறீங்க கவுணம் கேக்குறேன் நாங்க பத்து ஆண்டு ஆட்சி பண்ணோம் எங்கள் மீது எந்த நீதிமன்றத்திலும் வழக்கு கிடையாது ஊழல் வழக்கு கிடையாது மன்மோகன் சிங் மேலேயும் யார் மேலேயும் வழக்கு கிடையாது இன்றைக்கி ராஜா வழக்கு உச்சி அப்பீல் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் இன்றைக்கு அவர் நிரம்பராது ஆனால் இன்றைக்கி ஒம்பது வருஷம் கழித்து என்ன இந்த புது இந்த மாதிரி ஒரு அவதூறு குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே ஆதாரம் இருந்தால் மோடி ஆட்சியை நான் கேட்கறேன் மோடிக்கு தைரியம் இருந்தால் துணிவு இருந்தால் நடவடிக்கை எடுங்க ஒன்போது வருஷமா என்ன பண்ணீங்க ஒன்பது வருஷம் நீ என்ன பண்ணீங்க இந்த அப்பீல் ஆங்கிரஸ் ஃபைல்ன்னா ஒன்போது வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு தெரியுமா இந்த ஒன்போது வருஷமா என்ன பண்ணீங்க உங்களுக்கு சாதனை என்று சொல்லுவதற்கு எதுவும் கிடையாது காருங்க உங்களுக்கு உங்களுக்கு சாதனைன்னு தவருங்க உங்களுக்கு சாதனைன்னு நான் சொல்றேன் சமீபத்துல மக்களவையில் பிப்ரவரி ஏழாம் தேதி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அன்றைக்கு எழுப்பிய குற்றச்சாட்டு அதானி அம்பா அதானியும் மோடியும் செய்திருக்கிற கூட்டு மோசடிகள் ஊழல்கள் குறித்து அன்றைக்கு கேள்வி எழுப்பினார் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தான் இன்றைக்கு உடனடியாக இருபத்தி நாலு நாளில் இருபத்தி நாலு நாளில் சூரத் நீதிமன்றத்தில் இன்றைக்கு ராகுல் காந்தி தண்டிக்கப்பட்டு பதவி பறிப்பு நடந்திருக்கு இன்னைக்கு மேல்முறையீடு செய்யறோம் நிச்சயம் நிச்சயம் தகுதி இழப்பு இந்திரா காந்தியை பண்ணீங்க உடனே ஆட்சிக்கு வந்தாங்க ராகுல் காந்தியை பண்றீங்க எட்டுல பண்ணீங்க இந்திரா காந்தி மேல இன்னைக்கு எழுபத்தி எட்டுக்கு பிறகு எண்பது ஆட்சி நாங்க வந்தோம் ஜனதா ஆட்சியை விட்டு காங்கிரஸ் அன்னை இந்திரா காந்தி பிரதமராக வந்தாங்க இன்னைக்கு அதே மாதிரி நீங்க ராகுல் காந்தியை நீங்க தகுதி நீக்க செய்றீங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸ் ஆட்சியோ கூட்டணி ஆட்சியோ அமையப்போவது உறுதி